ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா கத்திரிக்காய்க்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய், சின்ன சின்ன கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, பூண்டு, கருகப்பிலை, வறுத்த வேர்க்கடலை பொடி, புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க, காரப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, கடுகு, சீரகம், எண்ணெய். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் தனியா, கடல் பாசி, பிரிஞ்சி இலை, ஜீரகம், பட்டை, வெந்தயம், லவங்கம், ஏலக்காய், மிளகு. நம்ம மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வாணலி வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். தனியா போட்டுக்கலாம். ஜீரகம், கடல் பாசி, பிரிஞ்சி இலை, லவங்கம், மெந்தியம், பட்டை. இப்போ மசாலாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆறின மேலே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மசாலா வரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கத்திரிக்காயை நறுக்கி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இப்படி நறுக்கி வச்சுக்கிட்டுருக்கேன். பூண்டு இடித்து வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணலாம். வறுத்த வேர்க்கடலை போய் போட்டுக்கலாம். இடித்து வச்ச பூண்டை போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி, மசாலா, காரப்பொடி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மசாலாவை நம்ம நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. மசாலாவை நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் உள்ள இதை வைக்கலாம். மூடி வச்சு அப்படி செஞ்சுக்கணும். கத்திரிக்காயை மூடிடணும். கத்திரிக்காயில் மசாலா ஸ்டஃப்பிங் பண்ணி வச்சுட்டேன். மீதி இருக்கிற மசாலாவில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பில் வாணலி வச்சுருக்கேன். சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றலாம். கடுகு, ஜீரகம், வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கி போடலாம். கத்திரிக்காயையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். கத்திரிக்காயும் போட்டு வதக்கிக்கிட்டேன். இப்போ இந்த மசாலா தண்ணி அதில் ஊற்றுக்கலாம். மசாலா தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காயெலாம் வேகட்டும். மசாலா கத்திரிக்காய் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். காய் வெந்துருச்சு, நல்லா காய் வெந்துருச்சு. நல்லா கரைச்சி வச்ச புளி ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம், தேவைப்பட்டவங்க போட்டுக்கங்க. நான் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிறேன், நறுக்கின கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இப்போ இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம இறக்கிடலாம். பூண்டு தேவைப்பட்டவங்க பூண்டு போட்டு பண்ணலாம், பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க போட வேண்டாம். மிளகாய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட சாப்பிடுங்க, சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.